விஷால் சார் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் மார்க் ஆண்டனி. இந்த படம் வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம். இந்த படத்தில் வந்து அஃபீஷியலாகவே எஸ் ஜே சூர்யாவும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க அந்த படக்குழுவினர். நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான் மாமனிதன். இந்த படத்தை வந்து ஜீ தமிழில் வர்ற அக்டோபர் 4ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு டிவியில் போட போகிறாங்க. நம்ம தனு சாரோட ஆக்டிங்கில் செல்வராகவன் சார் டைரக்ட் பண்ண படம் தான் நானே வருவேன். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. இப்போ இந்த படம் வந்து அமேசான் பிரைம் மூலியமாக வர்ற தீபாவளிக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்ம மணிரத்னம் சாரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 3 நாள் ஆகுது. இந்த படத்தோட வசூல் வந்து பார்த்திங்கன்னா 200 கோடி அப்படிங்கிறத அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் லைக்காகவே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சத்யராஜ் சார் இப்போ லீட் ரோலாக நடிக்கிற படம் தான் வெப்பன். இந்த படத்துலேருந்து ஒரு போஸ்டரை வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தசரா அப்படிங்கிற படத்தில் நம்ம நானி சார் வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம நாகார்ஜுனா சாரோட ஆக்டிங்கில் தெலுங்கில் ரெடியான படம் தான் வந்து பார்த்திங்கன்னா கோஸ். இந்த படம் வந்து இப்போ தமிழ்லேயும் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போது வர்ற 5ஆம் தேதி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கார்த்திகேயா 2 அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை Z5 தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் Z5 ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த படத்தை தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணவங்க இந்த படத்தை Z5 பார்த்து என்ஜாய் பண்ண. நம்ம அக்ஷய் குமார் சாரோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ராம் சேது. இந்த படம் வந்து அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி தியேட்டரில் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டீசரை வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாரிசு படத்தை தொடர்ந்து நம்ம தளபதி நெக்ஸ்ட்டு நடிக்க போகிற படம் தான் தளபதி 67. இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் சார் தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து December 2nd ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வர்ற 3rd week வரும் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ வர்ற தீபாவளிக்கு வாரிசோட ஃபஸ்ட்டு சிங்கிளோட சேர்த்து நம்ம தளபதி 67 அஃபீஷியல் நியூஸும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஜாக் ரேகன் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து அதோட 3வது சீசன் வந்து இப்போது வர்ற December 21st ரிலீஸ் பண்ண போகிறாங்க அமேசான் ப்ரைமில். அண்ட் இது தமிழ் டப்டலையும் அவைலபிளாக இருக்கும். நம்ம மார்வலில் இருந்து ஒரு அஃபீஷியலான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒக்காண்ட் ஆஃப் ஆர் அவர். இந்த படத்தோட ரன் டைம் வந்து 2 hours 41 minutes அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஃபீஷியல் நியூஸ் வந்து வந்திருக்கு. தி க்ரூஸ் ஆஃப் பிரிட்ஜ் ஹாலோவின் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி வந்து வர்ற 14th October நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹாரர் காமெடி மூவி. இதோட தமிழ் டப்லையும் இது அவைலபிளாக இருக்கும்.